இதோட ஒரே செமி ஃபைனல் தென்னங்குடி விசஸ் செட்டியாப்பட்டி. இந்த மேட்ச்ல ஓவர்ஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்ல. 4 ஓவர், முதல் 1 ஓவர் பவர் ப்ளே, 3 பவுலர் யூஸ் பண்ணனும். லாஸ்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் சந்தோஷ் அவருக்கு கொடுக்கறாங்க வடவளத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் பட பாண்டி ஃபர்ஸ்ட் 1 அடிச்சிருக்காரு. தெளிவான ஃபீல்ட் செட்டப் அங்க தக்காளி மறைக்கப்படுகிறதால் விரைவாக பரிசெடுக்கும் இந்த பால் வர. இன்னொரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்கறாங்க. போன மேட்சஸ் எல்லாம் நல்லா விளையாண்ட வளத்ராக்கோட்டை கார்த்தி அவருக்கு சிறப்பு பரிசு. லாஸ்ட் பால் ஒரு வைடு போட்டிருக்காரு. செகண்ட் 1 ட்ரை பால் கீப்பருக்கு முன்னாடியே குத்தி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு பண்றாரு பாண்டி. தேர்ட் 1 ஃபுல் டசான பால் அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆன்ல பால் பவுண்டரி போகுதான்னு பார்க்கலாம். பெரிய கேப், நல்ல ஃபீலிங் தக்காளி. கிட்டத்தட்ட மிட் விக்கெட்ல இருந்து பால விரட்டி போய் எடுத்திருக்காரு. பால் 2 ரன். நெக்ஸ்ட் 1 இழுத்து போட்டிருக்காரு. அண்டர்லே வந்திருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் 1 இந்த மாதிரி ரிவர்ஸ் திருமணம் பார்த்து ஸ்லோ ஏரா போட்டிருக்காரு. உங்க பேர்ல சூர்யா, நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ. எவ்வளவு ரன். நெக்ஸ்ட் 1 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அங்க ஃபீல்டர் சூர்யா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்லா ஆடின பேட்ஸ்மேன் வெங்கட் அவரோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்ல எடுக்கிறாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரன் அடிச்சிருக்காங்க தென்னங்குடி. முக்கியமான ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செட்டியாப்பட்டி பவர் பிளேல நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு பாண்டி. செகண்ட் ஓவர் பட முருகேசன் போன மேட்ச்ல அப்படியே மொமெண்டத்தை 6-12 அடிக்கும் போது மொமெண்டத்தை மாத்திரம் பவுலர் கிட்டி. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்புக்கு போனாரு, ஸ்டம்பிள் ஏற்பட்டிருக்கு. முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு முருகேசனோட. செகண்ட் 1 லெப்ட் ஹேண்டர் டு லெப்ட் ஹேண்டர் செல்வா நீ பேட்ஸ்மேன் பெரிய சுத்துக்கு போனாரு. அந்த எண்ட்ல அடிச்சா விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா பால எடுக்கல. இந்த பால் வரன். நெக்ஸ்ட் 1 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் ஐயப்பனை கிளியர் பண்ணிருக்கு. கவர்ஸ்ல பால் பாஸ்டா போகுது, பவுண்டரி போகுமான்னு பார்த்தா கிடையாது. பேக்கப் ஃபீல்டரா சின்ராஸ் நல்ல ஃபீலிங். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் 1 இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினாரு. தெளிவான கனெக்ட் இல்லை. நல்ல பேக்கப் வந்திருக்காரு ஐயப்பன். அந்த எண்ட்ல ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணாரு. அனதர் ஒன் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு முருகேசன் இந்த ஓவரில். ஃபிஃப்த் 1 சுற்றுக்கு திரும்பினாரு. ஏகாயின் தெளிவாக போட்டிருக்காரு முருகேசன். ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் 1 மோர் ஸ்ட்ரைட் டு சைட் தூக்கி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டர் சின்ராஸ் பால ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நாட் அவுட் சொல்லிருக்காங்க. இந்த பால் 2 ரன். 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க தென்னங்குடி. தேர்ட் ஓவர் பட சூர்யா ஸ்ட்ரைக்ல செல்வா பாலை ஸ்லோயரா தூக்கி போட்டாரு. அங்க ஃபீல்டர் ஐயப்பன் நல்ல ஃபீலிங். இந்த பால் வரன். சூர்யாவோட செகண்ட் 1 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம பாஸ்டா போகுது. அங்க ஃபீல்டர் தக்காளி போஸ் நல்ல ஃபீலிங். இந்த பால் வரன். நெக்ஸ்ட் 1 இருந்துச்சு நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு பேட்ஸ்மேனா அருண். கேட்ட பாஸ்டா விடுவாரு. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் மணி லாங் ஆன்ல இருந்து விரட்டி வந்துருக்காரு. 1-2 பார்க்கலாம். நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ. இந்த பால் வரன். இதுவரைக்கும் எந்த பெரிய சாட்டையும் பதிவு பண்ணல தென்னங்குடி. ஃபிஃப்த் 1 சொல்லிக்கு இருக்கும் போதே அங்க ஆட பார்த்தாரு ஃபீல்டர் ராபின் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண. 1-2 நல்ல ஃபீலிங். இந்த பால் வரன். மூணாவது பவர் பிளே அவரோட எல்லாம் மூணாவதோட லாஸ்ட் 1 பெரிய சுத்து டாட் பாலா போட்டிருக்காரு. இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது. ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. அனதர் ஒன் சிக்கனமான ஓவரை போட்டிருக்காரு சூர்யா. கண்டிப்பா கடைசி 6 பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரனுக்கு மேலேயாவது ஆடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் இருப்பாங்க தென்னங்குடி. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதே மொமெண்டத்தை அப்படியே தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர் போட முருகேசன் ஃபர்ஸ்ட் 1 அடிச்சிருக்காரு. அங்க கேப்ல தான் போகுது. 1-2 பார்க்கலாம். பீல்ல சின்ராஸ் பாலுக்கு அவருக்கு பெரிய போட்டி இருந்துச்சு. விமல் பால கலெக்ட் பண்ண அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. ரன் பிளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கவி. இந்த பால் வை. நெக்ஸ்ட் 1 இவரை அடிச்சிருக்காரு. சரியான கனெக்ட் இல்லை. கீப்பரே பால கலெக்ட் பண்ண டாட் பால்.
ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா போச்சு, நிக்க வச்சு மாறல, சக்ரிஃபைஸ் விக்கெட் ஆயிருக்காரு கவி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் டூ மோர் முருகேசன் டு அருண் ஸ்டப்அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. அங்க ஃபீல்டர் போஸ், அவர் போஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணிருக்கு அருண். பேட்ல இருந்து வர்ற முதல் ஆறு, லாஸ்ட் ஒன் மோர் அப் டு ஏக்கர்ல தெளிவான பால செம்ம பேஸ்ல பதிவு பண்ணிருக்காரு. டாட் பால், இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. நாலு ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க தென்னங்குடி, 23 ரன் டார்கெட் ஃப்ரம் செட்டியாப்பட்டி. சூர்யா இந்த நேரத்துக்கு எந்த ஒரு பேட்ஸ்மேன் தேவையோ அந்த பேட்ஸ்மேனை கரெக்டாக இறக்கியிருக்காங்க. செட்டியாப்பட்டி ஃபோர்த் ஒன், ஆனால் பெரிய ஷாட்டுக்கு போய் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா வெங்கட் விரட்டி வந்துருக்காரு, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. முக்கியமான ரெண்டு விக்கெட்டை அடுத்தடுத்த பாலில் எடுத்திருக்காங்க தென்னங்குடி. கேமுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராபின் விட்டுத்தட்ட பார்த்தாரு, தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் குணா. கிட்டி செகண்ட் ஒன் ஸ்டப்அவுட் பண்ணி போய் தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெங்கட். இந்த பால் ஒரு ரன், நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் குணா விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் ஒரு ரன், நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு அம்பேர் ஓய் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. மேட்சுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிக்கிறக்காரு இது வரைக்கும் பாண்டி. ஒரு சைடு ராபினை பெரிய சாட் ஆட சொல்லிட்டு அவர் தெளிவாக பேட்டில் ஆடிக்கிறக்காரு. ரிமினி இருக்க 14-9 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போகுது, கேட்சான்னு பார்க்கலாம் ஃபீல்டர் ராம் கையில் பட்டு மிஸ் பண்ணியிருக்காரு. சிக்ஸாக போகிறான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஒரு வெயிட் போடுறது இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டா போகுது, வின்னிங் ஷாட்டா சிக்ஸா மாத்திருக்காரு ராபின். ராபின் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த கல்லாலங்குடி டோர்னமெண்ட்ல. எல்லா மேட்சஸ்லயுமே சிக்ஸா பதிவு பண்ணிருக்காரு, இந்த மேட்ச்ல வின்னிங் ஷாட் சிக்ஸா மாத்திருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு ராபின் முக்கியமான ஒரு இடத்துல வந்து.